இவனுக்கு வந்து அந்த கர்ப்பு பையன் தான் இவனை நான் பாப்பா குத்துருவேன், சத்தியமா குத்துருவேன். இவனுக்கு இல்ல அவள்தான், அது இருந்ததுன்னா இவனை நான் பாப்பா குத்துருவேன். சப்போஸ் வந்து திடீர்னு ஒரு பொண்ணை மாறிட்டு அடுத்த நாள் என்ன பண்ணுவேன்? கல்யாணம் கல்யாணம் பண்ணி பண்ணல, கல்யாணம் பண்ணல, அந்த பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கா. அந்த பொண்ணு வந்து துரோகம், எனக்கு அவ்வளவு வருத்தமா இருக்கும், எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கும் சொல்லி. வெறுப்பே தோசுமா ஒரு கிஸ் கொடுத்து போவேன் கிட்ட, அது எங்க வாயில கையே அப்படி வச்சா நம்ம எல்லாம் தோணும். இந்த பாரு கம்பன் இருப்பா, அந்த பொண்ணு பண்ண முடியாது, கணத்துல கிஸ்து தான் பரவாயில்லையா. அல்ல இவனுக்கு கொண்டு பண்ணல, இவனுக்கு வந்து அந்த கர்ப்பு பையன் தான் இவனை நான் பாப்பா இவங்க குத்துருவேன், சத்தியமா குத்துருவேன். இவனுக்கு இல்ல அவள்தான், அது இருந்ததுன்னா இவனுக்கு நான் பாப்பா குத்துருவேன். சப்போஸ் வந்து திடீர்னு ஒரு பொண்ணை மாறிட்டு அடுத்த நாள் என்ன பண்ணுவேன்? கல்யாணம் கல்யாணம் பண்ணிப்பேன். தெரியல கல்யாணம் பண்ணிப்பேன், கம்பல்சரி கல்யாணம் பண்ணிட்டு இருக்க அந்த பொண்ணு, அதை பக்கத்துல கல்யாணம் பண்ணிப்பேன், ரெண்டு கல்யாணம் பண்ணிப்பேன். உங்களால ஒத்துக்காதான், அதெல்லாம் ஒத்துக்கும், ஒத்துக்கெல்லாம் போடின்றுவேன். இவன் தான் ஃபர்ஸ்ட் பொண்டாட்டி, நீ ஒத்துக்கினா ஒத்துக்க, ஒத்துக்க ஆட்டி போடின்றுவேன். நிறைய நிறைய பசங்க வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து பொண்டாட்டின்னு இருக்கும். வாரிசு வரணத்துல நம்மளுக்கு இவனோட வரமாட்டதே, இவனோட வந்தாதப்பா திரும்பா திரும்பா செக்குண்டாடி. இப்போ வாரிசுக்காக ஒண்ணு, சும்மா இதுக்காக சைடு ஒண்ணு. என் பொண்ணாட்டி நான் வீட்டுல வச்சு பாத்துப்பேன், இவ்வளவு எங்கன்னா போய் சம்பாதிச்சானா போயிட்டு வேலைக்கு எழுதி போயிட்டு எத்தனை கொடுப்பால. ஏன் உன் பொண்டாட்டி வேலைக்கு அனுப்பலாம்? அதே மாதிரி இல்ல பொண்டாட்டி, நான் வேலைக்கு அனுப்புவதில்ல. எப்படி சொல்றது, அவன் அம்மா தானே திரும்ப சொல்லுவாங்க என் பொண்ணை நான் அப்படி வச்சிருந்தேன் எப்படி இருக்காது. ஆனா அவங்க அம்மா சொல்லுவாங்க என் பொண்ணை இப்படி வச்சிருந்தேன் ராஜா நினைக்கிறேன். அவங்க பொண்ணு நம்மள எப்படி வச்சுக்கிறாங்க, வீட்டுல சாப்பாடு போடுறாங்க, தூங்க வைக்கிறாங்க, ஸ்கூல் சேர்த்தாங்க, எல்லா வீட்லயும் பண்றதுதான். ஒரு பொண்ணை பெற்றா நான் படி வைக்க மாட்டேன், என் பொண்ணை நான் என் பொண்ணுக்கு சாப்பாடு போட மாட்டேன். வீட்ல என்ன சொல்றாங்க? அவங்க வீட்டுல வந்து என்ன சொல்லுவாங்க, என் பொண்ணுக்கு நான் துணியை தந்தா மால்ல தான் தருவேன். அதை இடகத்துல வரிது போயிறாங்க ஒரு கடை, 130 ரோட்டு கடை, அது போல கடை. நம்மளோட என்ன சொல்லுவாங்க, அங்க தான் எடுப்பேன் இங்க தான் எடுப்பேன். சரி நம்மளும் சரி சரி நம்ம என்ன பண்றது கேட்டுக்கணும். என்ன சொல்றது இல்ல, வேற எதுவும் பண்ண முடியாது நம்மளால.